ஹோலி கிராஸ் செய்தி உலகம் டிசம்பர் மாத செய்திகள் இரண்டாம் பாகம். டிசம்பர் 20 விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை. மேகாலயாவின் ஷில்லாங்கில் நடைபெற்ற 1வது மேகாலயா சர்வதேச ஓபன் கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி ஏ பிரிவில் எம்பிலங்கில் துறை மாணவி ரெபேக்கா ஜெசுமரியன் 55வது இடத்தை பிடித்து சிறந்த சதுரங்க வீராங்கனை விருதையும் ரொக்க பரிசு ரூபாய் 10,000 பெற்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் நாகர்கோவில் ஸ்காட் பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற 40வது மாநில அளவிலான 2 கிறிஸ்மஸ் கால்பந்து போட்டியில் எம் கால்பந்து அணி 3வது இடத்தை பிடித்து ரூபாய் 2,500 ரொக்க பரிசு பெற்றது. முதலாம் ஆண்டு வரலாற்றுத் துறை மாணவி கோகுலா சிறந்த வீராங்கனைக்கான பரிசையும் முதலாம் ஆண்டு வணிகவியல் மாணவி கௌஷிகா சிறந்த ஸ்ட்ரைக்கருக்கான பரிசையும் பெற்றனர். டிசம்பர் 22 தேசிய கணித வார கொண்டாட்டம். கணித மேதை சீனிவாச ராமானுஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு எம் கணிதத்துறை சார்பில் 7 பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. மாணவியர் தங்கள் திறமை வெளிப்படுத்தும் வகையில் கணிதத்தை அடிப்படையாக வைத்து போஸ்டர் தயாரித்தல், ரங்கோலி, கவிதை, கட்டுரை, வீடியோ தயாரித்தல் போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவியருக்கு ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி கணிதத்துறை தலைவர் டாக்டர் ஐரின் ஷீலா அவர்கள் தலைமையில் பரிசுகள் வழங்கப்பட்டது. அதே நாளன்று மாபெரும் குடில் போட்டி. எம் கல்லூரி கிறிஸ்து பிறப்பினை அர்த்தமுள்ள வகையில் கொண்டாடும் விதமாக குடில் போட்டியை நடத்தியது. பாலகன் பிறப்பு மானுட மகிழ எனும் தலைப்பில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் 15 துறைகள் கலந்து கொண்டன. முதல் பரிசை ஆங்கிலத்துறை சுயநிதி பிரிவும், 2வது பரிசினை சமூக பணித்துறையும், 3வது பரிசினை வரலாற்றுத் துறையும் தட்டிச் சென்றன. புரிந்துணர்வு ஒப்பந்தம். டிசம்பர் 22 அன்று எம் கல்லூரியின் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டல் பிரிவு நாகர்கோவில் ஃபெதர் சாஃப்ட்வேர் அமைப்புடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இது மாணவியருக்கான பல்வேறு வேலைவாய்ப்பு மற்றும் வழிகாட்டல் பயிற்சிகள் வழங்குவது அடிப்படையிலானது என்பது குறிப்பிடத்தக்கது. டிசம்பர் 23 கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டம். எம் கல்லூரியில் கிறிஸ்து பிறப்பு விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அருட்பணி எட்மண்ட் அவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய் செல்வி அவர்கள் விழா வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். மேலும் கிறிஸ்து பிறப்பு குறித்த நாடகம் மற்றும் பல்வேறு அர்த்தமுள்ள கலை நிகழ்ச்சிகளுடன் விழா கொண்டாடப்பட்டது. வெள்ள நிவாரண நிதி வழங்கல். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எம் கல்லூரி மாணவியரின் குடும்பங்களை எம் கல்லூரி நிர்வாகத்தினர் மற்றும் பேராசிரியர்கள் சந்தித்து நிதி உதவி வழங்கியதுடன் அவர்கள் செலுத்த வேண்டிய கல்வி கட்டணம் மற்றும் கல்லூரி பேருந்து கட்டணத்தை ரத்து செய்தது. மேலும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மாணவி ஒருவருக்கு வீடு கட்டி கொடுப்பதற்கான பணிகளை மேற்கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்து பிறப்பு விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கல். கிறிஸ்து பிறப்பு விழாவினை மனித நேயத்துடனும் அன்புடனும் பகிர்தலுடனும் கொண்டாடும் நோக்கில் எம் கல்லூரியின் ஒவ்வொரு துறைகளும் முதியோர் இல்லங்கள், அனாதை இல்லங்கள் போன்ற இடங்களுக்கு சென்று பல்வேறு உதவிகளை வழங்கியது குறிப்பிடத்தக்கது. கல்லூரியின் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள எம் கல்லூரியின் இணையதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.